ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே பாதாம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்சு தோலுரிச்ச பாதாம், சர்க்கரை, பால், நெய், ஏலக்காய் பொடி. இது எல்லாமே நான் ஒரே ரேஷியோல தான் எடுத்திருக்கேன். நெய் மட்டும் இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து கால் பங்கு எடுத்திருக்கேன். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ ஊற வச்ச பாதாமை இந்த மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாமை பால் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். இப்போ கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பாதாம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பாதாமோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். பாருங்க, 5 மினிட்ஸ்க்கு மேலாச்சு, ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கலாம். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நட்ஸை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பாதாம் அல்வா ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.